feeling a feel. குறிப்பாக மின்சாரத்துறையில் ஏற்பட்ட இழப்புகள், வட்டி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழகத்தினுடைய மின் கட்டணத்தினுடைய உயர்வு குறித்து ஏற்கனவே வெளியிடப்பட்டு அந்த மின் கட்டணத்துடைய உயர்வு குறித்து தமிழகத்தைச் சேர்ந்திருக்கின்ற குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் மற்றும் அதனுடைய நிர்வாக பெருமக்கள் இந்த கட்டண உயர்வில் சில இடங்களில் குறிப்பாக பார்த்தா டிமாண்ட் சார்ஜ், மின்சட் சார்ஜ் இதிலெல்லாம் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த எல்பி சம்பந்தப்பட்ட நுகர்வோர்களுக்கு, அதேபோல் ஹெச்டி சம்பந்தப்பட்ட நுகர்வோர்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட உயர்த்துவதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற ஃபிக்ஸட் சார்ஜ் மற்றும் டிமாண்ட் சார்ஜ் இதில் இரண்டிலும் அவர்களுக்கான அந்த உயர்வு அதிகமாக இருக்கிறது என்று அவருடைய கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது குறித்து மின்சார வாரியம் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கண்டிப்பாக தமிழக அரசு பரிசீலிக்கும். வரக்கூடிய இரண்டு ஒரு நாட்களில் அதற்காக நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டணம் இறுதி செய்து ஒழுங்குமுறை ஆணையத்தில் தாக்கல் செய்யப்படும். அதேபோல் நாளை கோவைக்கு வருகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வரவேற்பு, 1.5 லட்சம் பேர் வரவேற்பிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசினுடைய வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரே அரசு நிகழ்ச்சியில் 1,07,061 பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை மாநில முதலமைச்சருடைய திருக்கர்களால் வழங்கி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரையாற்றுவதற்கு மாநில முதலமைச்சர்கள் நாளை இன்று மாலை கோவைக்கு வருகிறார்கள். நாளை காலை இதே பகுதியில் நாளை 10:30 நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு விழா பேருரையாற்ற வருகிற உள்ளார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் பல கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கின்றன. ஒட்டு மொத்தமாக முதலமைச்சருடைய வருகைக்கு எந்த விதமான, குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவிற்கு, பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநில முதலமைச்சருடைய கண்டிப்பான உத்தரவு, கொடிகள், தோரணங்கள், அலங்கார வளைவுகள் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கால சூழ்நிலாம் மாறிடுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பாருங்க, நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எந்த இடங்கள்லையும் வந்து கொடிகள் இருக்காது, தோரணங்கள் இருக்காது, அலங்கார வளைவுகள் இருக்காது. ஒரு எளிமையான நிகழ்ச்சியாக, மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக, அரசுடைய நலத்திட்டங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக நாளை கோவை நிகழ்ச்சி அமையும். அதே மாதிரி அந்த சிறு குறு தொழிலாளர் சொன்னீங்க, அந்த பரிசீலனை வந்து அவங்க சலுகைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அந்த உயர்த்தக்கள் அதாவது வந்து நீங்கள் ஒரு சேர்த்திக்கணும், மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை சரி செய்யக்கூடிய சூழல் சலுகைகள் கொடுக்குற அளவுக்கு மின்சார வாரியம் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. விலைவாசி உயர்வுங்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கான பாதிப்புகளும் இருக்கு. விலைவாசி உயர்வு சிலிண்டர் விலை ஏறினா அடித்தட்டு மக்களுக்கான பாதிப்பு இருக்கு. ஏன் விலைவாசி உயர்வு என்பது அனைவருக்குமான அந்த உயர்வு தான், அதில் அனைத்து தரப்பட்ட மக்களும் பாதிப்பு உள்ளாகக்கூடிய உயர்வுகள் தான். இது மின்சார கட்டணத்தை பொறுத்த வரைக்கும், இந்த எல்பி சர்வீஸை பொறுத்த வரைக்கும், அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு அந்த கட்டணங்கள் வந்து கூடுதல் என்பதற்கு வந்து அரசு பரிசீலிக்கணும். சார், கட்டணம் குறைக்கப்படுங்களா சார்? சரி சார், இல்லை மின்சார கட்டணம் குறைப்பதற்காக தான் பரிசீலிக்கணும்னு சொல்லுங்க. மின்சார கட்டணம் குறைப்பு நீங்கள் இப்போ பொதுவாக போடுறாங்க. சிறு குறு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களுக்கான உயர்த்தப்பட்டிருக்கின்ற டிமாண்ட் சார்ஜ், பிக்சட் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்து, அது அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணம் குறைக்கப்படணும்னு ஒரு செய்தியை வெளியிட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கிறேன்னா, அதனால் வந்து வேறு எந்த இதுலேயும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதாவது வீடுகளுக்கெல்லாம் போடப்பட்ட கட்டணங்களில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. வேறு கட்டணங்கள் வந்து பல்வேறு வகைகள் இருக்கிறதுல அவங்களுக்குலாம் எந்த மாற்றங்களும் இல்லை. இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அந்த கட்டணங்கள் மட்டும்தான்.
ஃபிக்ஸ்டு சார்ஜ் டிமாண்ட் சார்ஜில் மட்டும்தான் சில மாற்றங்கள் செய்யப்படும். அது அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அது செய்யும். பாஜக அரசு விழா மேடையில் நிற்கிறோம், உள்ளாட்சி விழா மேடைக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் வந்து அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு எனக்கு நான் பதில் சொல்றேன். பக்கத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சியினுடைய ஆணையர், உயரதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதனால சொல்லுங்கண்ணா, உள்ளாட்சி சம்பவங்கள், நாளை உள்ளாட்சியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள், நாளை நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், 50,000 பேர் அங்கே அலங்கரிக்க இருக்கின்றார்கள். மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் யார் இருக்கிறது என்பது நாளை நீங்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். லைவ் கொடுங்க. சம்பவம் இருக்கு, சம்பவம் இருக்குங்கிறீங்க, சம்பவம் இருக்குன்னு சொல்லு சார். நியாயமா இருக்கு நோட்டாவோட போட்டி போட்டவங்களை போய் வந்து எங்களோட ஒப்பிட்டு பார்த்து கேள்வி கேட்கறதே நீ யோசிச்சு பாரு. நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். நீங்களும் கோயம்புத்தூர் இருக்கி, நானும் கோயம்புத்தூர் இருக்கேன். மாநகராட்சியில எத்தனை வார்டு ஜெயிச்சா சொல்லுங்க. அப்புறம் எப்படி போய் எங்களோட ஒப்பிடுறீங்க? 100 வார்டில் 96 வார்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சருக்கு ஒரு மகத்தான வெற்றி கொடுக்குறாரு. ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாதவங்களை போய் அவங்களே எங்களையும் ஒப்பிட்டு பார்த்து. அதான் நான் சுருக்கமாக சொல்லணுன்னா, பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவும் தான் நீங்கள் வந்து இல்லாத ஒருத்தர் இருக்கிறதா ஒரு இதை உருவாக்கி காட்டுறீங்க, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி காட்டுறீங்க. அது தயவு செஞ்சு நீங்கள் வந்து யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, யார் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் மக்களுக்கான ஒரு இயக்கத்தை நடத்துகிறாங்க, ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுங்க. இல்லாத ஒரு நபரை ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய 410 ரூபா சிலிண்டர் இன்றைக்கி 1,120 ரூபாய்க்கு விற்கிது. இது ஏற்புடையதா? 54 ரூபாய்க்கு விற்ற டீசல் 94 ரூபாய்க்கு விற்கிது. இது ஏற்புடையதா? இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? அது அது அதுதான் இல்லாத ஒருத்தர் இருக்கிற மாதிரி தயவு செய்து இனிமேல் காட்டுவதற்கான முயற்சிகள் காட்டும். அதுவும் நீங்கள் ஒரு செய்தி வெளியிடுறீங்க இந்த மாதிரி வந்து என்னது மறியல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இருக்கிறாங்க, யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ எத்தனை வாக்குகளை வாங்கியிருக்காங்க, என்ன நிலைகள் இருக்குது அதை பார்த்து அப்புறம் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்தா பரவாயில்ல. இங்கே என்ன சூழல் இருக்குது தமிழகத்துலங்கிறது அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். எல்லாமே நீங்கள் சீனியர் பர்சன், விவரம் தெரிஞ்சவங்க, எல்லா சூழ்நிலையும் எல்லாத்துடைய சந்திப்புகளையும் நீங்கள் இருக்கீங்க. அதனால் சொல்லுங்கள், இதுக்கு மேலே வேணும்னா நான் பொள்ளாச்சி நான் நேரம் அங்கே தான் போகிறேன், வாங்க கொஞ்சம் அங்கே சேர்ந்து களத்தில் ஆடுவோம். கருத்து கேட்பு சார், மின்சார உயர்வுல கருத்து கேட்பு சென்னையில் நடக்கிறது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரான கருத்துக்கள் நிறையா முன்வைக்கப்படுதான் சொல்லிட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தனிப்பட்ட அவர்களுக்கான ஒரு அமைப்பு அது. அவங்க வந்து கருத்து கேட்பு மட்டும்தான் நடத்துகிறாங்க. நம்ம தாக்கல் செய்ததன் அடிப்படையில் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கான முழு அதிகாரம் பெற்ற அமைப்பு. அதில் கருத்துக்கள் சொல்வது மக்களுடைய கருத்துக்கள். அதில் வந்து சில நேரங்களில் இப்போ நான் சொன்னேன்னு சொல்வதற்கான உரிமை இருக்குல்ல, சொல்வதற்கான உரிமை இருக்கு அவங்களுக்கு. கேட்டாகணும், கேட்பதற்கான அந்த நடவடிக்கையில் அடுத்த கட்டமா இருக்கும். அதுல வர கருத்துக்கள் அடிப்படையில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு மக்கள் அதிகமாக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு? இப்போ நான் சொல்றேன், அது கூட போட்டு பெரிய செய்தி ஆக்கிடுவீங்க. அதை என்னென்ன சொல்றாங்கிறதுல இப்போ நான் எது எதுக்கு வந்து மாற்றங்கள் சொன்னால் அது மட்டும்தான் மாற்றங்கள். அதனால நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட செய்திகளுக்கு அது வேண்டியது. நீங்கள் திரும்ப வந்து பரிசீலிக்கப்படணும் ஏதாவது ஒன்று சொல்லி, நீங்கள் அது ஒரு செய்தியை போட்டு பரிசீலிக்கப்படணும்னு சொல்லி அது அந்த நிலைப்பாடே கிடையாது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு அந்த மின் இணைப்புகளுக்கான ஃபிக்ஸட் சார்ஜும் டிமாண்ட் சார்ஜும் அதிகமாக இருப்பதாக அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து அரசு பரிசீலிக்கும். அது மட்டுமே செய்தி. நன்றி.